ஜெய் வாசவி எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ராகஸ்ரீ பேசுறேன். இப்ப நான் நீங்க கதைகள் சொல்ல போறேன். ரவியும் சாந்தியும் அண்ணன் தங்கை ஆவர். சாந்தி ஆசையாக வளர்க்கும் பூச்செடிகளை ரவி கிள்ளி போடுவான். அவர்கள் அம்மா எத்தனை தடவை சொன்னாலும் அவர்கள் வார்த்தைக்கு செவி மடிக்க மாட்டான். ஒரு நாள் அவர் வீட்டில் அருகில் இருந்த மாந்தோப்புக்குள் நுழைந்தான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஒரு வேப்ப மரத்தின் மேல் ஏறினான். அங்கே லேசாக ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறு கிளையை உடைத்தான். அது பட் என்று சத்தத்துடன் உடைந்தது. நிலை தடுமாறி கீழே விழுந்த ரவி மயக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தான். தம்பி, யாரோ கூப்பிடுவது போல் அவனுக்கு சத்தம் கேட்டது. தம்பி, கொஞ்சம் திரும்பி பார், நான் தான் நீ உடைத்த மரக்கிளை பேசுகிறேன் என்று யாரோ சத்தமிட்டார்கள். ரவி சுற்றும் முற்றும் பார்த்தான். திகைத்து போன ரவி திடீரென்று திரும்பி பார்த்த ரவி அவன் உடைத்த மரக்கிளை பேசுவதை கண்டான். மரக்கிளை சொன்னது, நாங்கள் உனக்கு என்ன தீமை செய்தோம்? ஏன் எங்களை வெட்டி போடுகிறாய்? நீங்கள் கொடுக்கும் காற்றை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல சுவாசத்தை அளிக்கிறோம். நீங்கள் உண்டு மகிழ கனி, பழம், காய்கறி எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். நீங்கள் உட்காரும் மேஜை, நாற்காலி, கரும்பலகு எல்லாவற்றிற்கும் நாங்களே தருகிறோம். நீங்கள் வீடு கட்ட எங்கள் உடம்பையே தானமாக தருகிறோம். நாங்கள் வயசாகி உணரும் நிலைமையில் நாங்கள் அடுப்பெரிய விறகாக பயன்படுகிறோம். முக்கிய காரணமாக இந்த நாட்டில் மழை பெய்ய நாங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோம். எங்களை அழிக்காமல் நட்டு வையுங்கள். ரவி திகைத்து போனான். உடனே மரம் சொன்னது, நாங்கள் எல்லா ஜீவராசிக்கும் பழம், எல்லா காய்கறிகளும் உண்டு மகிழ தருகிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன நன்மை செய்தீர்கள்? தீங்கையே செய்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து விட்டோம். உடனே ரவி கேட்டான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்று கேட்டான். நீ ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டாம், நீங்களை அழிக்காமல் நட்டு வைத்தால் போதும் என்று சொன்னது மரக்கிளை. உடனே அவனுடைய அம்மா குரல் கேட்டது. உடனே எழுந்து பார்த்த ரவி சாந்தி தங்கை பக்கத்தில் இருப்பதை கண்டான். சாந்தி, நாளை உனக்கு புதிதாக ஒரு செடியை நட கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்னான். கதையின் நீதி, மரம் வளர்ப்போம், நன்மைகள் பல பெறுவோம். நன்றி, வணக்கம்.